எந்த தமிழ்நாடு எங்கும் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்திலையோ திருநெல்வேலி மாவட்டத்திலையோ ராமநாட்டிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ ஈரோட்டிலையோ விழுப்புரத்துலேயோ சென்னையில் யாரும் இந்த மாட்டை பிடிச்சிட்டு ஆடிட்டுருக்கிறதில்ல. மதுரை மாவட்டத்தினுடைய ஒரே ஒரு பகுதி அலங்காநல்லூர், இன்னொரு இடத்துல வந்து பாலமேடு. இந்த ரெண்டே இடத்துலையும் மட்டும்தான் அது பல காலங்களாக இந்த காளைகளை பிடித்து வந்து ஒரு பொங்கல் நேரத்தில் விளையாட்டாக காட்டிட்டுருக்குறாங்க. இது ஏதோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்குரிய 8 கோடி தமிழினத்தினுடைய ஒரு அடையாளத்தை போலையும், இது ஒன்று தான் வீரத்தையே வெளிப்படுத்தக்கூடியது போலவே வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வேறு எந்த இஷ்யூ எடுக்காமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 5-6 மாவட்டங்களில் வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து 2 கோடிக்கும் மேற்பட்டவர் வந்து மிகமான அவதிப்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த இஷ்யூலாம் அட்ரஸ் பண்ணல, இன்னும் விவசாயிகளுக்கு நட்டீடு போய் சேரல, கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து இன்னும் வீட்டுக்கு அவங்க சொந்த வீட்டுக்கு போக முடியல, இவ்வளோ பெரிய அவதி இருக்கிறதா, அந்த இஷ்யூ எடுத்து மாநில அரசுகளை மத்திய அரசுக்கு வந்து காரணம் பண்ணாமல் சம்பந்தமே இல்லாத தமிழ் மக்களுக்கு எந்த தமிழ் மக்களுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க வந்து யாரும் மகிழ்ச்சிகரமாக இல்லை. ஒட்டுமொத்தமாகவே இந்த ஆண்டு வந்து இது பொங்கல் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையே கிடையாது என்று சொன்னால், ஒரு விவசாயி தான் வந்து தைப்பொங்கல் தை அறுவடை திருநாள், அவன் வீட்டில் அறுவடையே நடக்கலை, அப்புறம் எப்படி நீ வந்து மாடுபிடி மட்டும் நடத்த முடியும், எதுக்கு எப்படி இது இப்படி வந்து எல்லா கட்சியும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கல தெரியல. பொதுவாக இந்த விஷயத்தை பொறுத்தளவு எங்களுடைய பார்வை வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் இது வந்து தங்களுடைய ஒரு அரசியல் விளையாட்டுன்னு தான் சொல்ல முடியாது, தமிழர்களுடைய அடையாளமாக நான் கருதவில்லை. இதுல நீங்க சொல்ற விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன் திரு கிருஷ்ணசாமி, அதுல இப்ப வெள்ள பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க, எல்லா கட்சிகளும் அதை பத்தி பேசியிருக்காங்க, ஊடகங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டை ஒரு வட்டாரத்தில் இருக்கிறதாக மட்டுமே உங்களுடைய பார்வையாக இருந்தாலும் கூட, ஒரு பாரம்பரியமாக இருக்கிற ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டு பேச வேண்டிய வட்டாரம் கூட கிடையாது. இல்ல இல்ல, இது வட்டாரம் கூட கிடையாது, ரெண்டே ஊரு தான். ஒன்னு மதுரை மாவட்டம், 2000 ஆண்டுகளாக நம்மளுடைய இலக்கியங்கள்ல இடம்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு. இல்ல அதெல்லாம், அதாவது இதுல பல்வேறு விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த ஜல்லிக்கட்டுல இது அல்ல, இது எந்த விதத்துல தமிழுடைய அடையாளம்ங்கிறீங்க? இல்ல, இந்த நீங்க சொல்றது இப்ப புதுக்கோட்டையில நடத்துறாங்க, பல்வேறு மாவட்டங்கள், மதுரை மாவட்டத்துல மட்டுமே நடத்தப்படுற ஒரு விளையாட்டும் இல்ல. அதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம் தான், நீங்க முன்வைக்கிற விஷயம் எப்பங்க அது? இது இதெல்லாம் எப்பங்க ஆரம்பிச்சது? அவரு நம்ம நாகரிகாத்திரமும் இன்னும் மாடுபடிய இது வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல தான் நடக்குன்னு சொல்றேன், மன்னிக்கணும். இப்போ இதன் மூலமாக எப்படிப்பட்ட வீரத்தை இவர்கள் வெளிப்படுத்த விரும்புறாங்க? மாட்டு பத்தியில் ஒரு 100 மாடு விடுறாங்க அப்படின்னா 2 மாடு தான் டச்சே பண்றாங்க, 98 மாடு ஓடி போயிருது. இது எப்படி இது மூலமாக ஒட்டுமொத்த தமிழர் குடும்பத்தில் வீரத்தை வளர்ப்பீங்க நீங்க? அதாவது ஜல்லிக்கட்டு என்பது ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே இருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தை பதிவு செய்கிறார், அதை நான் முழுமையாக மறுக்கிறேன். அதாவது ஜல்லிக்கட்டு 2007 இது வந்த பொழுது, 2007 உச்ச நீதிமன்றத்திலே தடை வந்த பொழுது, அந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 100 இடங்களில் இந்த ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும். ஆனால் காலப்போக்கில் அது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மதுரை போன்ற நகரில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போன்ற ஜல்லிக்கட்டு உலகளவிலே சரித்திர புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுகள். அதே போன்று ரேக்லா ரேஸுகள் தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் ரேக்லா ரேஸுகள் உண்டு, மறுக்க முடியாது. எங்கெங்கு விவசாயம் இருக்கிறதோ, விவசாயிகள் வாழ்கிறார்களோ, அந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு இருக்கிறது, ரேக்லா ரேஸ் இருக்கிறது, எவரும் மறுக்க முடியாது. இது தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உரிமைக்கு சொந்தமானது என்பதை மறுக்க முடியாது. கதிரவன் பேசலாம், தொடர்ந்து இணைப்பில் இருங்க ரெண்டு பேருமே. கிருஷ்ணசாமி, நீங்க ஒரு பக்கம் இந்த கருத்தை முன் வச்சாலும் கூட, சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்தே இதற்கான முத்திரைகள் இருக்கிறது அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் போன்றவர்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கலித்தொகையிலும் இதுக்கான உதாரணங்கள் இருக்கிறது. அதனால இது பாரம்பரியமான விளையாட்டு இல்லை அப்படின்றத நம்ம ஏற்க முடியுமான்னு தெரியல. நம்ம தொடர்ந்து பேசலாம், உங்களுக்கான நேரம் இருக்கிறது. ரெண்டு போன வருஷம் வந்து என்ன சொல்ற, போன கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறல, என்ன தமிழ்நாட்டில் என்ன மூழ்கி போச்சா? தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை பேர் கண்ணீர் தள்ளி ஜல்லிக்கட்டுலன்னு எல்லாரும் கண்ணீர் படிச்சாங்களா?
வேணா அலங்கன ஒரு ரெண்டு இடத்துல வந்து கருப்பு கொடி ஏத்தி வச்சிருப்பாங்க, அல்லது பாராளுமன்றத்தில் இருப்பாங்க, இன்னும் இருப்பாங்க ஒரு 10 இளைஞர்கள். இதனால என்ன தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஜல்லிக்கட்டில ஏன் எந்த இடத்துல வந்து சாப்பிடாம இருந்தாங்க? இல்ல இந்த இப்ப சொல்றது என்னன்னா, நம்ம அப்படி இல்ல மக்கள் எந்த காலை இனங்களை பாருங்க, இது வந்து எப்படி இந்தியாவில் முன்வைக்கிறாங்க. இல்ல இல்ல அது அது மதிப்பதை நண்பர் கிருஷ்ணசாமி அவர்கள் குறைவாக மதிப்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தமிழக மக்களுடைய உணர்வு ஜல்லிக்கட்டு என்பது விவசாயிகளுடைய சொந்த விருப்பம். அது தனியா நீங்க இடத்துல பேட்டி காணுங்க, நான் வந்து அதனுடைய நியாயங்கள் என்ன, தவறுகள் என்ன, அதனால் என்னென்ன தமிழருடைய ஒற்றுமை எப்படி சீர்குலைக்கப்படுகிறது, எந்த இடத்துல இன்னும் வந்து எப்படி சமூகங்களை பிரித்துக் கொள்வதற்கு இன்னும் அது வாய்ப்பாக பயன்படுது, ஒருவருடைய மேலாதிக்கத்தை திரும்புவதற்கு எப்படி பயன்படுதுங்கிறது அந்த தனியாக வந்து ஆதாரங்களோட 30-40 ஆண்டு காலம் இருக்கிற ஆதாரங்களோட எடுத்து வைக்கிற அது வேற விஷயம். இல்ல நீங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டு நான் ஒரு வகையில புரிஞ்சுக்கிறேன், ஒரு தமிழருடைய கட்சியினுடைய தலைவராக புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இங்க அப்படியான ஒரு ஆதிக்கமாக இருக்கிறது, தீண்டாம எல்லா இடத்திலும் இருக்கிறது, அந்த பகுதியில மட்டுமல்ல இந்தியா முழுக்க தீண்டாம இருக்கிறது, இதுலயும் அது இருக்கலாம். அதை ஒண்ணு வச்சு இதை வந்து நீங்க குறைந்த மதிப்புல வரல, நம்ம அதை வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? ஒற்றுமை குலைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தனா அது பெரிய விவாதத்துக்குரிய விஷயம் அதுலயுமே கூட இன்னைக்கு பெருமையை பேசுவதற்கு தமிழுடைய வீரத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான வழிகள் இருக்குது. தமிழகத்தில் தமிழகம் முழுவதும் விவசாயிகள் எங்கிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நடக்கிறதா ஜல்லிக்கட்டு. அதை மரியாதைக்குரிய நண்பர் கிருஷ்ணசாமி அதை ஏதோ ஒரு மாவட்டம் ஒரு பகுதி என்று சொல்லியிருப்பது கண்டிக்கத்தக்கது. தமிழர்களுடைய உணர்வை முதலில் பறிக்கப்படவும். தமிழ்நாடு மக்கள் சார்பாக நாங்களும், அதாவது தமிழ் அவர் சொன்னார், கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னார்கள் வந்து நம்ம குறைஞ்ச மக்கள் தான் ரெண்டு மாவட்டத்தில் நடக்குன்னு பார்வை, அதில் ஏறையோ நேரடியாக பங்கேற்க போகும் சரி, அதில் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாரும், அதனுடைய விருப்பம் உள்ளவர்கள் எல்லா மக்களும் தான், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் தான்.